முல்லை பெரியாறு வைகை அணையிலிருந்து ஒருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வலியுறுத்தி மதுரை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் மனு அளிக்க சென்ற விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் முத்துராஜா வழங்கிட கேட்கலாம். முத்துராஜா வணக்கம், மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. மதுரை மாவட்டம் மேலூர் பகுதி விவசாயிகள் ஒருபோக பாசனத்திற்காக முல்லை பெரியாறு வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலூர் யூனியன் அலுவலகம் இருந்து பொதுப்பணித்துறை அலுவலகம் உள்ள 3 கிலோமீட்டர் தெற்கு காலையிலிருந்து சுமார் 20,000 மேற்பட்ட விவசாயிகள் வந்து தற்போது நடைபயணம் வந்து மேலூர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை சந்தித்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி மனு அளிக்க சென்றனர். இதற்கிடையே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் விவசாயிகள் அனைவரும் வந்து அலுவலகம் உள்ளே செல்ல முடியாது, முக்கிய நிர்வாகிகள் சில பேர் மட்டும் செல்லலாம் என்று அறிவுறுத்தினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் மற்றும் காவல்துறையினரிடையே சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது முல்லை பெரியாறு வைகை முற்போக பாசன விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மட்டும் தற்போது அலுவலகம் உள்ளே சென்று அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு வந்து உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும், அதுவரை வந்து தங்களது போராட்டம் தொடரும் என்றும் மேலும் சிலர் வந்து நான்குவழி சாலையில் மறியலில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்து வருகின்றனர். இதனால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் தற்போது அவர்களை சமாதானம் செய்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்போது பொதுப்பணித்துறை அலுவலகம் வந்து சிறிது பரபரப்பாக இருந்து வருகிறது. பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.